அரசு பள்ளிகளில் கல்வி தரத்தை மேம்படுத்துவதே உடனடி தேவை. ஆளுநர் ரவீந்திர நாராயண ரவி கருத்து. குடியரசு தினத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு. 100,000 போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தகவல். நாகையில் நெல் மூட்டைகளுடன் 6 நாட்களாக கொள்முதல் நிலையத்தில் காத்திருக்கும் விவசாயிகள் நடைமுறை சிக்கல்கள் இருப்பதால் ஆன்லைன் பதிவு முறையை ரத்து செய்ய கோரிக்கை. கொடைக்கானலில் போதிய மழை பெய்ததால் பீன்ஸ் விளைச்சல் அதிகரிப்பு. கிலோ 80 ரூபாய் வரை விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. செங்கல்பட்டு மாவட்டத்தில் கோமாரி தொற்றால் கால்நடைகள் பாதிப்பு. தொற்று பரவலை தடுக்க கால்நடைத்துறை சார்பாக தடுப்பூசி முகாம். கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை மக்கள் தொடர்ந்து கடைபிடித்தால் நோய் தொற்றை குறைக்கலாம். சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அறிவுறுத்தல். கீழ்பவானி பாசன பகுதிகளில் அறுவடை இயந்திரங்களின் வாடகை அதிகரிப்பால் அறுவடை பணிகள் பாதிப்பு. மானிய விலையில் இயந்திரங்களுக்கு டீசல் வழங்க விவசாயிகள் கோரிக்கை. நெல்லை களக்காடு புலிகள் காப்பகத்தில் வனவிலங்குகள் கணக்கெடுக்கும் பணி. தகவல்களை டிஜிட்டல் முறையில் பதிவு செய்ய களப்பணியாளர்களுக்கு பயிற்சி. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த தமிழக மீனவர்கள் 55 பேர் விடுதலை. இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே சோளக்காட்டில் இருந்து தப்பிய சிறுத்தை பிடிக்கும் முயற்சி தோல்வியடைந்ததால் அச்சத்தில் கிராம மக்கள். தென் தமிழகம், வடகடலோர தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை வடபெரும்பாக்கம் பகுதியில் மழையால் சேதமடைந்த சாலைகள் புதுயுகம் இளம்படை வீரரின் முயற்சியால் சீரமைப்பு.